வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நாங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர்கள் அவர்கள்ட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. என் பேர் பாலாஜி. நாமக்கல்ல திருச்சியாக முகவர செயல்பட்டு இருக்கேன். எனக்கு ஐயாவது ஆறு எப்போ கிடச்சிச்சுன்னா ஒரு 12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ரங்கராஜ சுவாமிகள் புத்தகம் மஞ்சள் சின்ன புத்தகம் எனக்கு நண்பர்கள் அவர் கொடுத்தாரு. அகத்தியம் சேர்க்கும் அகத்தியம் போட்டு இருக்கும் அதை எனக்கு கிடைச்சது வந்து அந்த புத்தகம் கிடைச்சிருக்கு அங்கராஜ சுவாமிகள் புத்தகம் டெய்லி காலையில் ஆபீஸ் வந்துட்டு உட்காந்துருந்தேன் அந்த புத்தகம் டைலி வச்சிருப்பேன் மற்ற வேலையை ஆரம்பிப்பேன் அது எல்லாமே தெரியாது ஏதோ அகத்தியசே சேனல் புத்தகம் கிடைச்சிருக்கு அங்கராஜ சுவாமிகள் கொடுத்துருக்கேன் டெய்லி படிப்பேன் அதை நான் படிப்பேன் மாறுவல் கிடைச்சிச்சு டெய்லி காலையில் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஊற்றி போட்டு வருவேன் அந்
ஜனவரி மாசம் 2019 நண்பர் நவீனங்கிற ஒரு நண்பர், அவர் எனக்கு ரிலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல கூட வர சார். அவர் என்ன பண்ணாரு, எனக்கு வந்து டொனேஷன் கேட்டாரு. இன்னொரு அவத்தூர் சினிமா இருக்க சமத்துல இருந்து வராங்க, அவங்க நீங்க வந்து ஒரு மல்லதான போலாம் இருக்கும், முத முதல் நாமக்கல் ஆரம்பிக்கலாம் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்து நல்லா இருக்கும்னு கேட்டாரு. எனக்கு அந்த அகத்தூர் சினிமா சொன்ன வரை ஒரு 10 வருஷத்துல அந்த மனசுல இருந்த எல்லாம் டக்குனு போய் பிரதிபலிச்சு. எனக்கு நடுவில் பழைய அமைப்புகள் ஈக்குவல் வந்து சேர்ந்துருக்காங்க, ரவிலி சேர மாட்டேன், போக மாட்டேன், ஏன்னா ஆபீசர் டைம் டைட்டா இருக்கும். ஆனால் இவங்க வந்து கேட்டதுனால அகத்தூர் சினிமா சொன்னேன், அவங்க மனசுல ஒரு 10 வருஷமா இருக்கு சார் அப்படின்ட்டு உடனே நான் ஆயிரம் எடுத்து கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார், இல்லை மதியானம் சாப்பாடு போட்டு நல்லாத்துக்குமே அப்படின்னா ரெண்டு பேரும் ஜிகி சிமெண்ட் போறேன் அப்படின்னாரு. அப்ப சொல்ல அன்னதானம் அதான் சார் அன்னதானம், பாக்கெட்ல பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்த வேலை சார் அவங்க இல்லையா ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் சாப்பிடலாம் பெரிய அன்னதானம் இல்லை, அவங்க வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எல்லாருங்களுக்கு பெரிய அன்னதானம். இதை நான் மன பரிந்துரை நான் வந்து உடனே 2000 எடுத்து கொடுத்தேன். அது வந்து உடனே சொல்லணும், மாசம் மாசம் 2000 பேர்ல கொடுத்தேன் சார், அன்னதானம் ஆரம்பிக்கலாம் சார். இன்னும் டோனராக தான் ஆரம்பிச்சேன். அதுக்கு 24/7/2019 ராமகிருஷ்ண ஜீவசன் முதல் மேலே அன்னதானம் போடுறேன் அகத்தூர் சன்மார்க்கம் சார்பாக. அது எல்லாம் போய் 11 சொன்னாங்க, நான் போய் பார்த்தேன். அங்கே வந்து அந்த ஜீவசனுக்கு வரவங்க அந்த ஊசி கையில் போட்டுட்டு அந்த சாப்பாட்டுக்கு அந்த வெயிலில் நின்றுக்கிட்டு அந்த ஒரு வேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்றப்ப அந்த பரிபூர்ணமான அந்த அன்னதானத்துடைய மகிமை அவனை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் கேப்பு ஒரு நாள் கேப்பில் அந்த ரவி சார் தான் போட்டுட்டு இருந்தாரு. என் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு, இதே ரவி இப்படி பண்ணிட்டுருக்குறேன், தப்பு தப்பு ஒரு நாள் பசிக்காதான், பசிச்சு எல்லாத்தையும் வெயிலி போடணும், செய்யலை திரும்பி செய்யறது பாருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம நான் நவீன சார் ஆளுக்கு வந்து பேசணும் சார், அதை நம்ம எடுத்துக்கிட்டு செய்யலாம்னு சொல்லி அன்றிலிருந்து ஆரம்பித்தோம். எனக்கு 70 வேலைக்கு மேலே ஆயிடுச்சு, டெய்லி மதம் அன்னதானம் போட்டுக்கிறேன். எனக்கு எந்த வேலை இருந்தாலும் மதியானம் ஒரு 12 மணிக்கு அந்த இடத்துல நின்றுடுவேன், எல்லாத்தையும் சாப்பிட கையில் போடுவேன். ஐயா போடுற பேர் ரசம் வச்சுவார், அந்த சுகம் அந்த இது வந்து மனநிலையும் வேறு வெளியே உங்களுக்கு கிடைக்கல. அது இன்னும் 360 நாள் போட்டு சாதிச்சுட்டுனா பெருசாக இருக்கும், வருஷம் பூரா போடணும் ஆசைப்பட்டு நாமக்கல் பேரை பிரபலப்படுத்திட்டு இருக்கிறேன். அதுக்கு முறையான அனுமதிகள் என்னென்ன செய்யணும் ப்ராப்பராக செஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். நல்லதான சிறப்பு ஐயா பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணும், அவரை நல்லா செய்யும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. கண்டிப்பாங்க, அவங்களோட இந்த எண்ணத்துக்காகவே ஆசானோட ஆசையின் மூலியமா வருஷமும் வருஷம் முழுக்க 365 நாளுமே வந்து அன்னதானம் நீங்க வழங்கணும் அப்படின்னு அரங்கர் டிவி சார்பா வேண்டிக்கிறாங்க. சரிங்க, இப்ப நீங்க வந்து 10 வருட காலமா வந்து ஆசானோட போட்டி தொகுப்பு மட்டுமே படிச்சுட்டு இருக்கீங்க, எப்ப வந்து உங்கள் உடலுக்கு வந்தீங்க ஐயா? அன்னதான போட்டி தொகுப்பு அன்னதான் ஆரம்பிச்சு 10 வருடமும் படிச்சுட்டு இருந்தா இப்பதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அன்னதான ஆரம்பிச்சு வந்தீங்க, இடத்த பாத்துருக்கலாம், அவருக்கு பேர் எல்லாம் வந்து அவருக்கு நண்பர் எல்லாம் காரில் என்ன நண்பர் வந்து வந்து பார்த்தோம். எங்க குடும்பத்தை வந்திருக்கோம், வந்து ஒரு மனமுறிவு, இந்த மனமுறிவு ஒரு எங்குமே கிடைக்காது. தலைமுறைக்கு சாம்ராஜ்யம் இது, எங்க பார்த்தாலும் சுத்த சுகாதாரம் ஒரு அது எப்படி நடத்துறாரு எனக்கு தெரியல, இவ்வளவு டிகிரிட்டியா ஒரு ஒழுக்கமா இருக்கு நடத்துறாங்க தெரியல, எல்லாருக்கும் சுத்தமா இருக்கு, எங்க பார்த்தாலும் கிளியரா இருக்கு, எல்லாருக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. திஸ் எப்படி வேற மிராக்கு கண்டுபிடிக்க முடியல. அதான் அந்த 10 வருடமா அந்த போட்டிருக்கு சொல்லிட்டு வந்ததுக்கும் இப்ப வந்து ஐயா நேரில் சந்திச்சதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்கள்ட்ட வந்து ஐயா எதனா பேசினாங்களா? வாழ்த்துக்கள் கேட்டேன், தொடர்ந்து செய்யணுங்கய்யா, அந்த அன்னதானத்தை நிறுத்தக்கூடாதுங்கய்யா, என் தாளமுறை செய்யணுங்க அப்படின்னு எங்க என்னுடைய கவனம்லாம் கடைசி வரைக்கும் ஐயா கிட்டேன்னு தொண்டு செய்யணும் ஆசைப்படுறேன். எங்க இறுதி காலம் வரைக்கும் எங்க இருக்குன்னு ஆசைப்படுறேன். சந்தோஷங்கய்யா.
இப்போ வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றீங்க இல்லைங்கய்யா. அப்போ அன்னதானம் பண்றப்ப வந்து அங்க உள்ள மக்கள் வந்து எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு நாள் கூட குறையாம பண்ணணும் அப்படின்ற உங்களை எண்ணம் இருக்குங்க இல்லைங்கய்யா. இப்போ அங்க உள்ள மக்கள் வந்து உங்ககிட்ட என்ன சொல்றாங்க ஐயா, நீங்க சாப்பாடு கொடுக்கும்போதோ சரி இல்ல உங்க சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வரப்பயோ சரி என்ன சொல்றீங்க? ஒரு நாள் நல்லதான் நிறுத்திப்பாரு, அப்ப நான் வீடு ஆகல என்ன நடத்திட்டு இருப்பேன். அப்ப நல்லா நிறுத்திட்டு அந்த டீக்கரில் போய் பக்கத்துல ஏதாவது பேசுறப்ப அடுத்த நாள் அன்னதானம் போறப்ப அந்த டீக்கரை பேர சொன்னாரு, சார் நீங்க மூணு நாள் நிறுத்திட்டீங்க, இந்த மக்கள் வந்து ரெண்டு காத்துக்கிட்டு போனாங்க, இது ரெண்டு பாவப்பட்ட செயல் அவர் வருத்தப்பட்டாரு. அப்ப அந்த ரெண்டு மூணு பேர் அவங்க சொல்லியிருக்காங்க, இப்ப எனக்கு வந்து புள்ளைய வந்து சோறு போடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ண அன்னைக்கு அந்த மனசுல மாறினதுல இருந்து நிறுத்தாம போட்டுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரும், ஞாயிற்றுக்கிழமை பசு தரா, ஞாயிற்றுக்கிழமை போடுங்க, 360 பசுக்கு சாப்பாடு போடணும். இது என்ன ராத்திரிக்கும் போடணும், ராத்திரி டிஃபன் போடணும், பகல்ல கூட எப்படி ஓடிடுவாங்க, ராத்திரி பசு ஒரு தேங்க கூடாது, ராத்திரியும் சாப்பாடு போடணும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். நாமக்கல்ல ஒரு ஓங்கார் குடியுடைய பெருமையை நிறைச்சாச்சாரி நான் மறுச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. இல்ல எல்லாரும் ஓங்கார் குடியுடைய போயிடணும், எல்லாரும் ஓங்கார் குடியுடைய ஐயா ராசி பெறணும். அது எப்படியும் சொல்ல முடியல, எல்லாரும் ஐயாவோட மகிமை வந்து வந்து பார்த்தா தெரியும். அன்னதானத்தில் பங்கேற்றுக்கணும். இல்லை எனக்கு அதிகம் பேசி பழக்கம் இல்லை, ஏதோ செயல் சொன்னால் செய்யலாம், அதில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு சின்ன மன வருத்தம் முகமுடிவு இல்லாமல் அவ்வளோ அருமையாக எல்லா காரியங்களும் நடக்குது. அதை நாம் கற்றுக்கிட்டு போய் நம்ம நம்ம இடத்துல அதை வந்து செய்யணும். எல்லாத்தையும் மக்கள் எல்லாத்தையும் வசதி இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்க எல்லாத்தையுமே அன்னதானத்துக்கு பங்கேற்று இந்த ஐயா சேவை இன்னைக்கு வந்து இங்கே வர்ற பணம் 10 பைசா கூட அவங்க வச்சுக்கிறது இல்லை, அப்போவே எல்லா இடத்துக்கும் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அது போடு, அதை வாங்கி போட்டு, இதை வாங்கி போடு, அங்கே அன்னதானம் பண்ணுங்க, இங்கே அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு ஐயா சொல்லும்போது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ரொம்ப கீழே கீழ்படியில் கூட இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை, கீழ்ப்படியில் எங்கேயோ இருக்கிறோம். இன்னும் நாங்கள் மேலே வரணும், அதுக்கு வந்து குருவோட அருள் கண்டிப்பாக வேணும். என்னுடைய பேர் நவலடி கிருஷ்ணா. நான் வந்து ஒவ்வொரு ஆயுள் நட்சத்திரத்துக்கும் இந்த பிறந்த நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம், ஒவ்வொரு மாதம் ஆயுள் நட்சத்திரத்துக்கும் அன்னதானம் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். மாதம் மாதம் இன்றைய ஆயுள் நட்சத்திரம் இன்று எனக்கு என்ன பாக்கியம் கிடைச்சுன்னா ஐயா கையிலே அந்த அன்ன நன்கொடையை கொடுத்து இன்றைய அன்னதானம் கொடுக்கறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது நான் பெருந்துறேன், அந்த வாய்ப்பு அது பெருமை பரிசாற்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்மளுடைய ஓங்கார குடிலுக்கு வந்திருக்கும் அன்பர் வந்து 365 நாளும் மக்களுக்கு சாப்பாடு போடணும், ஏன்னா ஒரு நாள் கூட அவங்களுக்கு பசிக்காம இருக்காது இல்லையா, அதனால ஒரு நாள் கூட நம்ம சாப்பாடு போடாம இருக்கக்கூடாது, அவங்க பசியில வாடக்கூடாது அப்படிங்கிற அவங்களோட எண்ணத்துக்காக ஓங்கார குடியில் ஆசன் திருவடி பணிந்து வேண்டிக்கிட்டு அவங்களுடைய ஆசை அதாவது 365 நாளும் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற எண்ணம் வளரணும் அப்படின்னு ஓங்கார குடியில் ஆசன் திருவடி பணிந்து வேண்டிக்கிட்டு அரங்கர் டிவி சார்பாக அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.